ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெரஸ் கார்டன் ஃபார் பிகினர்ஸ். ஆக்சுவலி இது எப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டாக இப்போது டெரஸ் கார்டன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய பேருக்கு இந்த ஸ்கீம் இருக்கான்னு சொல்லிட்டு தெரியுமான்னு தெரில எனக்கு. ஜஸ்ட் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கிறதால உங்களுக்கும் ஷேர் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி என்னென்னா, தமிழ்நாடு அரசு வந்து மானியம் கொடுக்குறாங்க ஃபார் டெரஸ் கார்டன்ஸ். ஊக்குவிக்கும் வகையில் வந்து இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது கூட என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு கூட நான் உங்களுக்கு இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இது கூட வந்து ஒரு பேக் கொடுத்துருக்காங்க, இந்த க்ரோ பேக் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி க்ரோ பேக் வந்து 6 க்ரோ பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. 1, 2, 3, 4, 5. ஸோ வந்து 6 க்ரோ பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த க்ரோ பேக்ஸ் கூட வந்து 6 சீட்ஸ் கொடுத்தாங்க. சீட்ஸ்க்கு அப்புறம் இது வந்து ஒரு புக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு கைடர் மேனுவல் மாதிரி இது. ஸோ இது வந்து எப்படி நீங்கள் வந்து மாடி தோட்டத்தை ஆரம்பிக்கலாம், எப்படி வந்து அதை பயன்படுத்தலாம், என்ன மாதிரிலாம் விஷயத்த வந்து இந்த பூச்சிக்கொல்லியோ இல்லை வேறு ஏதாச்சும் விஷயத்தாலும் உங்கள் மாடி தோட்டத்தில் அந்த செடி சரியாக வளரலையோ, ஸோ அதுக்கான டிப்ஸ் எல்லாம் வந்து இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து சீட்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இது கூட வந்து அந்த உயிர் உரங்கள்னு சொல்லி சொல்லுவாங்களா, அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இது எல்லாமே வந்து தமிழ்நாடு அரசுனால் கொடுக்குறது. இதோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 225 ருபீஸ். ஒரு ஆதார் கார்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு திட்டத்தில் வந்து ஒரு பேக் ஒரு கிட் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இதுங்க பாருங்க, ஏப்பையன். ஸோ இது யூஸ்வலாக நீங்கள் வெளியில் வாங்க போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 500 ருபீஸ் கிட்ட இல்லாமல் வாங்க முடியாது. பிகாஸ் இந்த பேக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 ருபீஸ்லேருந்து 80 ருபீஸ் நான் வாங்கி ஒரு 3-4 மந்த்ஸ் பிஃபோர் சொல்கிறேன். இப்போ என்ன கரண்ட்டுன்னு தெரில எனக்கு. பட் இது கூட ஒரு 6 பேக்ஸு, அப்புறம் இந்த உயிர் உரங்கள் வந்து இது கொடுக்குறாங்க, அப்புறம் ஒரு 6 சீட்ஸும் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் வந்து இங்கே வந்து 2 கொக்கோ பீட் கொடுக்குறாங்க. இது கொக்கோ பீட். இது நிறைய பேர் கார்டன் யூஸ் பண்ணிட்டு தெரியும். ஸோ இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு எப்படி ஐடியா கிடைக்கல, எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி தெரியல, இல்லை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரிலன்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நீங்கள் கிட்டு ஃபஸ்ட்டு வாங்கிக்கோங்க. இது ஸோ நீங்கள் எப்படி கேல்குலேஷன் பண்ணாலும் ஒரு 600 ருபீஸ்லேருந்து 700 ருபீஸ் கண்டிப்பாக வரும். ஸோ இது கூட வந்து இந்த உயிர் உரம் சொல்லுவாங்களே, இது 80 ருபீஸ். இது 10 kg பேக் வந்து 80 ருபீஸ் இது காஸ்ட் வந்து. இது தனி வேணும்னா இது வாங்கிக்கலாம், இது ஆப்ஷனல் தான். ஸோ இது வேணும்னு சொல்லிட்டு நான் வாங்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி வாங்கி வந்து இது கூட இது மிக்சர் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ரோ பேக்ஸில் வந்து ஃபில் பண்ணி வைக்கலாம். ஸோ அதனால நான் வாங்கியிருக்கேன். கவர்மெண்ட்டில் கொடுக்குறது கண்டிப்பாக எப்பவும் நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் இது வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து சின்ன ஸ்டார்ட் அப்போ 6 பேக்கில் வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் இன்னொரு ஆதார் கார்டு மூலமாகவும் இன்னொரு கிட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இதில். ஸோ இதில் எப்படி அப்ளை பண்ணணும் கூட நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணால் போதும். ஸோ உங்களோட கால் வரும், இல்லாட்டி சம்டைம்ஸ் வந்து நம்மளே கால் பண்ணி கேட்குற மாதிரி இருக்கும். கால் பண்ணி கேட்டால் நம்ம அந்த நியர்பை உங்கள் ஏரியா நியர்பை ஹாரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நேரில் போய் வாங்கிட்டு வந்தலாம். இந்த லிங்க் வந்து ஓப்பன் பண்ணோன்னா இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்லேருந்து கீழே அப்படியே வந்தீங்கன்னா விண்ணப்பிக்கன்னு சொல்லியிருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னா பதிவு செய்ததுன்னு சொல்லி வரும். அது இல்லாமல் நம்ம புதுசாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறதால கீழே வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் நேம் கொடுக்கணும், நம்ம பேர் என்னவோ அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆதார் கார்டு நம்பர் கொடுக்கணும். ஆதார் கார்டு நம்பர் வந்து டைப் பண்ணிட்ட பிறகு கீழே வந்து ஃபாதர்ஸ் நேமோ இல்லை ஹஸ்பண்ட் நேமோன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இப்போ ஆதார் கார்டு நம்பர் நம்ம சும்மா 1, 2, 3 கொடுத்ததில் அது போகலாம். அடுத்தது வந்து ஹஸ்பண்ட் நேம் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஜெண்டர் என்னன்னு சொல்லி கொடுக்கணும். அப்புறம் கேட்டகரி என்ன கேட்டகரின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கொடுக்கணும். எதுக்கு மொபைல் நம்பர் கொடுக்குறோன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணி வந்து கிட் வாங்கிக்கோங்கன்னு சொல்லலாம், இல்லை டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக இந்த மொபைல் நம்பர் வந்து நம்ம வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பகுதி எதுக்குன்னா ஏரியா எந்த ஏரியான்னு சொல்லிட்டு நம்ம நகர்ப்புறமா இல்லை கிராமப்புறமானு சொல்லிட்டு கரெக்டாக வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அப்போது செலக்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து இவங்க ஆதார் கார்டுன்னு கரெக்டாக கொடுக்கலனே வருது. ஸோ அது கரெக்டாக கொடுத்தோன்னா தான் நம்மளுக்கு வந்து நம்ம நியர்பை இருக்க என்னென்ன ஹாரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு காட்டும். ஸோ அதை நம்ம கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்ட பிறகு கீழே வந்தீங்கன்னா ஆதார் கார்டோட காப்பி வந்து அட்டாச் பண்ணணும்.
அப்புறம் வந்து நம்மளோட ஒரு ஃபோட்டோ இமேஜ் வந்து ஃபோட்டோ காப்பி வந்து ஒன்று அட்டாச் பண்ணும். இதெல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கனாலே இந்த ஃபார்ம் வந்து கம்ப்ளீட். ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ஃபார்ம் அப்ளிகேஷன் தான் இது. சப்மிட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கிடைக்கும். இந்த பாருங்கள், இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் கிடைக்கும். இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓ, மறக்காமல் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐகானிக் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.